ஆன்மீக தகவல். இன்றைய பகுதியில் மாவிலை தோரணம் கட்டுவது எதற்காக, இந்த கேள்விக்கான பதிலை பார்க்க இருக்கிறோம். பொதுவாக ஒரு முக்கியமான விசேஷ நாட்களில், விரத தினங்களில், பண்டிகை நாட்களில், இந்த மாதிரியான ஒரு நாட்களில் வீட்டுக்கு முன்னாடி மா இலை தோரணம் கட்டுறது, அல்லது தை மாதத்தில் வந்து முக்கியமாக வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சில சுப நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரியான மாவிலை தோரணம் முக்கியமாக கட்டணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் எதனால் சொல்லி வச்சுருக்குது அப்படின்னா, பொதுவாகவே எந்த ஒரு வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் அதிர்ஷ்ட தேவதைகளும் துஷ்ட தேவதைகளும் குடியிருப்பாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது வீட்டுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய அதிர்ஷ்ட தேவதைகளை ஆர்ப்பரித்து இழுக்கக்கூடிய, ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இந்த மா இலைக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. அதே சமயத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய துர் தேவதைகளை வெளியேற்றக்கூடிய, வெளி அனுப்பக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மா இலைக்கு உண்டான சிறப்பு. பொதுவாகவே மா இலை ஒரு வீட்டுடைய நிலை வாசலில் மா இலை கட்டி வச்சோம் அப்படின்னா, எண்ணி 7 நாட்களுக்கு அந்த வீட்டில் தேவையில்லாத, அதாவது சுப நிகழ்வுகள் நடக்குமே தவிர்த்து தேவையில்லாத அசுப சம்பவங்கள் நடக்காத ஒரு தாத்பரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில், அதாவது மகத்துவம் அப்படிங்கிறத விட பொதுவாகவே விஞ்ஞான ரீதியாக, மெஞ்ஞான ரீதியாக மா இலைக்கு மன சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருந்துகிட்டு இருக்குது. அதுவே விஞ்ஞான ரீதியாக கெட்ட, அதாவது கெட்ட சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய, தேவையில்லாத கிருமிகளை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் மா இலைக்கு இருக்கக்கூடிய மகத்தான ஒரு மகத்துவமாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால தான் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் வீட்டினுடைய வாயில் படியில், அதாவது நிலை வாசலில் மா இலை தோரணம் கட்டக்கூடிய ஒரு பழக்கத்தை நமது முன்னோர்கள் வச்சுருக்காங்க. பொதுவாகவே எந்த ஒரு வீடாக இருந்தாலும், வாஸ்துப்படி இருக்கக்கூடிய வீடாக இருந்தாலும் சரி, வாஸ்து சரியில்லாத வீடாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டுடைய நிலைவாசலில் மா இலை கட்டி வச்சுட்டு அந்த நிலைவாசலை தாண்டும்போது உங்களையும் அறியாமல் ஒரு மன சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த மா இலை தோரணம் மூலமாக நீங்களாகவே உணர்ந்துக்க முடியும்.